இந்த கவிதை மழை அப்படிங்கிற புத்தகம் இன்றைக்கு சீதை பதிப்பகம் பல்வேறு புத்தகங்களை வெளியிட்டிருந்தாலும் அது தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டிருந்த நிலையிலும் அதனுடைய சிறப்பாக அமைந்திருப்பது திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்களை வெளியிடுவது என்பதுதான் கௌரா பதிப்பகம் சீதை பதிப்பகத்தினுடைய லட்சியமாக இருக்கிறது. இன்றைக்கு பல பேர் திராவிட இயக்க புத்தகங்களை ஒரு அலர்ஜி மாதிரி ஒவ்வாமை மாதிரி தவிர்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திராவிட இயக்க புத்தகங்கள் எத்தனை பக்கங்களாக இருந்தாலும் எழுதி கொடுங்கள், யாராக இருந்தாலும் எழுதி கொடுங்கள், அதை நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் உள்ளவராக நம்முடைய கௌரா ராஜசேகர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவருடைய முதன் முதலாக அவர் கலைஞருடைய நூல் என்று அவர் வெளியிட்டது இந்த கவிதை மழையைத்தான். 2004 அந்த புத்தகம் வெளியானாலும் கூட அதற்கு ஏறத்தாழ ஓராண்டு காலமாக அவர் அதுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவரிடம் அந்த பொறுப்பை கலைஞர் எப்படி ஒப்படைத்தார் தெரியும். கலைஞரை பொறுத்தவரை அவர் யாரிடம் எந்த பொறுப்பை எப்படி ஒப்படைப்பார், எப்படி தேர்ந்தெடுப்பார் என்பதுதான் அவருடைய 50 ஆண்டு கால அந்த கழக தலைமைக்கு சான்றாக இருந்தது. தன்னுடைய அமைச்சரவையில் மட்டுமல்ல, இந்தியாவை யார் ஆள வேண்டும், யார் நிர்வாகிக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கக்கூடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இந்திய அரசியலை சுழலச் செய்த ஆற்றல் மிக்க ஒரே தலைவர் என்றால் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அப்படிப்பட்ட கலைஞர் தன்னுடைய கவிதை நூலை அவர் தன்னுடைய 14 வயதிலிருந்து கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். 2004 என்பது அவருடைய 80வது வயது. அந்த 80வது வயதிலே வெளியிடும் பொழுது எத்தனை கவிதைகள் நாள்தோறும் எழுதக்கூடிய ஒரு அரசியல்வாதி இந்தியாவில் உண்டென்றால், இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே உண்டென்றால் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் தன்னுடைய கவிதைகளை இங்கே கௌரா ராஜசேகரிடம் ஒப்படைத்தார் என்றால் அதற்கு காரணமானவர் மூத்த பத்திரிகையாளர் கலைஞரின் நெருங்கிய நண்பராக இருந்த ஐயா சின்னக்குத்தூசி அவர்கள். அவர்தான் அந்த பொறுப்பை யாரிடம் கொடுப்பது என்பது பொழுது நம்முடைய சீதை பதிப்பகம் அதை சிறப்பாக வெளியிடும் ராஜசேகர் இருக்கிறார் என்று அன்றைக்கு கொடுத்தார். அந்த பணியை அவர் சிறப்பாக செய்து முடித்தார் நம்முடைய ராஜசேகர். அதனால்தான் தொடர்ச்சியாக சிறுகதை பூங்கா என்பதையும் கலைஞருடைய மொத்த சிறுகதைகளையும் வெளியிட பொறுப்பும் அவரிடம் வந்தது. அதன் பிறகு இன்றைக்கு நம்முடைய கழகத் தலைவர், இன்றைய கழகத் தலைவர் அவர்கள் கலைஞருடைய கடிதங்களை, அந்த உடன்பிறப்புக்கு எழுதிய கடிதங்களை, அது எழுத்து அல்ல, ஒவ்வொரு நாளும் உடன்பிறப்புடன் கலைஞர் பேசிய பேச்சுகள், அது அவர் மனதில் இருந்ததை உடன்பிறப்புகளுடன் பகிர்ந்து கொண்டவை, அவற்றையும் இன்றைக்கு 54 தொகுதிகளாக அவர் வெளியிட்டிருக்கிறார் என்றால் இதற்கெல்லாம் தொடக்கமாக இருந்தது இந்த கவிதை மழை. ராஜசேகர் அவர்களிடம் இந்த பொறுப்பை சின்னக்குத்தூசி அவர்கள் மூலமாக ஒப்படைத்த கலைஞர் சின்னக்குத்தூசிக்கும் இந்த புத்தகத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார். அதுதான் இந்த கவிதை மழைக்கு அணிந்துரை எழுதுகின்ற பொறுப்பு பத்திரிகையாளர் சின்னக்குத்தூசிக்கு தரப்பட்டது. சின்னக்குத்தூசி அவர் பெரிய கவிஞர் எல்லாம் அல்ல, கவிதைகளை படித்து பார்ப்பாரே தவிர ஆழ்ந்த ஒரு இலக்கிய பணிகளிலே அவர் ஈடுபட்டதில்லை. அரசியல் சார்ந்த எழுத்து பணிகளில், கொள்கை சார்ந்த எழுத்து பணிகளில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிரான அந்த பொய் பரப்புரைகளை தகர்த்து நகர்த்துகின்ற, அதை தகர்த்து நொறுக்குகின்ற பணிகளை செய்யக்கூடியவர் சின்னக்குத்தூசி அவர்கள். ஆனால் அவரிடம் கலைஞர் இந்த இதுக்கு அணிந்துரை கொடுங்கள் என்று சொன்னார். அவர் சின்னக்குத்தூசி என்கிட்ட சொன்னார், இது மாதிரி கொடுத்துருக்காரு, நான் இதை போய் எழுதுனா அவ்வளோ சிறப்பாலாம் இருக்காது, அதனால் நீங்கள் வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான்கிட்ட, கவிஞர் வாலிக்கிட்ட, அது மாதிரி வைரமுத்துக்கிட்ட, கவி பேரரசு வைரமுத்துக்கிட்ட, இன்னும் சிலர்கிட்டலாம் நம்ம கேட்போம், அதையெல்லாம் வாங்கி அணிந்துரையாக வச்சுருவோம், அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தொடக்கத்தை வைத்துவிட்டு, இப்பொழுதும் அந்த புத்தகத்தை நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது, வாங்கி செல்லும் பொழுது பாருங்கள், அதில் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லியிருப்பார், அதுபோல் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பார், கவிஞர் வாலி உள்ளிட்டவர்களுடைய அந்த கருத்துக்களுடன் தான் சின்னக்குத்தூசியுடைய அணிந்துரையும் அமைந்திருக்கும். இப்படி ஒரு புதுமையான அணிந்துரையே இந்த புத்தகத்தில் தான் இருக்கும். நான் அப்பொழுது இவர்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னது, எல்லாருமே கொடுத்தார்கள் என்பது, கலைஞருக்காக அதை செய்தார்கள் என்பதும் இங்கே நினைவு கூற, நன்றியுடன் நினைவு கூறத்தக்கது. எனவே அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த கவிதை மழை என்கின்ற புத்தகம். கலைஞருடைய கவிதைகள் என்பது நாம் நெஞ்சிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்றால், திராவிட இயக்கத்தினுடைய படைப்பாளிகள் அதிகமாக இலக்கிய அரங்கில் பேசப்பட மாட்டார்கள், தவிர்க்கப்படுவார்கள். அவர்களை பேசி நாம் பெரியாளாக ஆக்கிவிடக்கூடாது என்று அவர்களாகவே கிணற்று தவளையாக இருக்கக்கூடியவர்கள் தாங்களாகவே கற்பனை செய்து கொள்வார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும், முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும், இன்னும் திராவிட இயக்க படைப்பாளிகள் பல 100 பேர், அவருடைய படைப்பாற்றல் என்பது
இந்த இலக்கியவாதிகள் ஏற்படுத்திய தாக்கத்தை விடையெல்லாம் இந்த சமுதாயத்திலும் அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி அந்த இலக்கிய படைப்பின் நோக்கம் என்ன என்பதை நிறைவேற்றி காட்டியவை. அந்த வகையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடகம் எழுதுகிறார், கலைஞரும் நாடகம் எழுதுகிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுகிறார். அதற்கு முன்பே கலைஞர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதிவிட்டாலும் பேரறிஞர் அண்ணா சமூக சிந்தனையின் அடிப்படையில் தான் வேலைக்காரி படம் அவருடைய படம் வந்த பிறகு கலைஞருடைய படங்கள் அதன் பிறகுதான் அந்த திசை நோக்கி நகர்கின்றன. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கதைகள் சிறுகதைகள் எழுதினார். அவர் எழுதிய அந்த செவ்வாழை என்கின்ற கதை, இன்றைக்கு வாழை என்கின்ற படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்து ரசித்திருப்பீர்கள். இதற்கு முன்பே ஒரு வாழை மரத்தை ஒரு எளிய குடும்பத்தவன் என்ன அதை வளர்த்து அதை எடுப்பதற்கு ஒரு பழத்தை சாப்பிடுவதற்கு என்ன பாடுபடுகிறான் என்று அன்றே எழுதியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் செவ்வாழை என்ற கதையில். எனவே அப்படிப்பட்ட படைப்புகள் உண்டு. அதுபோல் கலைஞருடைய குப்பை தொட்டி என்கின்ற சிறுகதையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உலக தரம் வாய்ந்த சிறுகதை. எனவே பேரறிஞர் அண்ணா எழுதியது போலவே கலைஞர் தொடர்ந்து எழுதுகிறார். பேரறிஞர் அண்ணா சில புதினங்களை எழுதுகிறார், அதைவிட பெரிய பெரிய புதினங்களை கலைஞர் எழுதுகிறார். ஆனால் எங்கே பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞருடைய வீச்சு மிக அதிகமாக இருக்கிறது என்றால் அது கவிதையிலே தான் கலைஞருடைய வீச்சு மற்ற இடங்களை காட்டிலும் சிறப்பாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா தம்பிக்கு கடிதம் எழுதினால் கலைஞர் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுகிறார். ஆனால் கவிதையிலே அண்ணாவுடைய கவிதைகள் என்பது மிக மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவைதான். அவை சில சூழல்கள் கருதி எழுதப்பட்ட கவிதைகள். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய கவிதைகள் அவருடைய உணர்ச்சி கொந்தளிப்பை, அவருக்கு தமிழ் மேல் இருந்த உணர்வை, அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே தான் தன்னுடைய 14 வயதிலே, யோசித்து பாருங்கள், இங்கே இருப்பவர்கள் எல்லாம் 14 வயதிலே என்ன செய்து கொண்டிருந்தோம், இங்கே இருப்பவர்களின் பிள்ளைகள் 14-15 வயதிலே இந்த டீனேஜ் பருவத்திலே இருந்தால் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய 14 வயதிலே அரைக்கால் சட்டை அணிந்த பருவத்திலே தன்னை வயதை ஒத்த பள்ளி சிறுவர்களை சேர்த்து கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்த கோழையுள்ள நாடிதல்லவே என்று சொல்லி கையிலே தமிழ் கொடியை ஏந்தி போராடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். தமிழ் கொடி என்றால் வில் புலி மீன் பொறித்த மூவேந்தர் சின்னம் பொறித்த அந்த தமிழ் கொடியை உயர்த்தி பிடித்த கலைஞர் அதை இறுதி வரை தாழ விடாமல் தன் கையிலும் நெஞ்சிலும் ஏந்திதான் இந்த தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத்தந்தார் என்பதான் 80 வயதில். எனவே அந்த உணர்ச்சியைத்தான் அவர் கவிதையில் எழுதுகிறார். அந்த உணர்ச்சி மிக்க கவிதைகள், கலைஞருடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் அவர் பேனாவை எடுத்து எழுதும் பொழுது அது ஒரு தூரிகையாக மாறிவிடுகிறது. அந்த எழுத்துகள் ஓவியங்களாக மாறிவிடுகின்றன. தந்தை பெரியாரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார் முத்தமிழறிஞர் கலைஞர். வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு. எழுத்த எடுப்பிலேயே பெரியார்னா என்ன அடையாளம்? தாடி. அப்போ ஒரு ஓவியம் தீட்டுபவன் என்ன செய்வான், ஒரு பெரியாரை வரையணும்னா அந்த தாடி தான் முதல், எவ்வளவு தூரம் தாடி இருக்குன்னு. அது மாதிரி இவர் எழுதுறார், வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, பொங்குற்ற வேகை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு. அந்த தாடியை வரைஞ்சதுமே என்ன ஆகும், முகம் எப்படி இருக்கணும்னு யோசனை வரும் அவனுக்கு. பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு, செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு. அந்த உடம்பு எப்படி இருக்குன்னா ஒரு செங்குன்றம், அப்படி ஒரு குன்றம் மாதிரி இருக்குமா, செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு. ஏன்னா அவ்வளவு சிவந்த மேனி அவருக்கு. வெண் சங்கொத்த கண்களிலேயே விழியிரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளி உண்டு. அப்ப என்ன பண்றாரு, தாடியை வரைகிறாரு, அடுத்து நிமிர்ந்து பார்க்கிறாரு அவர் எப்படி இருப்பாரு. அப்ப செங்குன்ற தோற்றம் போல் அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீங்க நன்றாக பாருங்கள், ஒரு ஓவியராக இருந்தாலும் ஒரு சிற்பியாக இருந்தாலும் தன்னுடைய படைப்பில் கடைசியாகத்தான் கண்ணை தொடுவான். அதான் சொல்றார், வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளி உண்டு. அந்த கண்ணு எப்படி இருக்குன்னு அந்த ஒளி அப்பதான் கொடுக்கிறாரு கலைஞர். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவ்வளவு படத்தையும் வரைஞ்சிட்டு கலைஞர் அதை அனிமேட் பண்றாரு பெரியார் படத்தை. வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரையும் ஒளி உண்டு, பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின் இவரோ படுகளமாய் போன பின்பும் பம்பரமாய் சுற்றி வந்தார். அதுதான் அப்படி வரைஞ்சிட்டு என்ன பண்றாரு, ஒரு பம்பரத்தை சுத்த விடுற மாதிரி ஒரு அனிமேட் பண்ணி விடுறாரு. அதை இன்னைக்கு இருக்கிற கிராஃபிக் அனிமேஷன். இதுதான் கலைஞருடைய அந்த கவிதையினுடைய சிறப்பு. நீங்க படிக்க படிக்க உங்க மனதில் அது அப்படியே தோன்றி கொண்டே வரும். ஒரு ஓவியன் எப்படி தூரிகையால் வரைகிறானோ அதுபோல் கலைஞருடைய கவிதை இருக்கும். அப்படித்தான் இலங்கை வேந்தனை பற்றி அவர் எழுதியிருப்பார், ராவணனை பற்றி அவருடைய கவிதை, தென்னவன் காதை என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதுல அப்படிதான் அவர் சொல்வார், ராவணனை என்ன சொல்வார்னா, இருண்டு விட்ட தென்புலத்தில் ஏற்றிவிட்ட விளக்கு போல் இலங்கை வேந்தன், இருண்டு விட்ட இந்த தென் திசையிலே ஏற்றிவிட்ட விளக்கு போல இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி, அவன் சரிதத்தை சொல்லுகையில் தசையெல்லாம் ஆடுதையா, திசையெல்லாம் புகழ் சேர்த்த தென்னிலங்கை வேந்தன், தென்னிலங்கை கோமான், திராவிடத்தின் மூதாதை.
ராவணன் சொல்றாரு, திராவிடத்தின் மூதாதைன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு அவனோட ஊரை. அவன் எங்க இருக்கான்? இலங்கையில இருக்கான். இலங்கை எப்படி சொல்றாரு? கண்ணுக்குள் பாவை போல் இலங்கை தீவு. நம்ம கண்ணுக்குள்ள பாவை இருக்குல்ல, அந்த சின்னதா, அதுதானே நம்ம ஒளி எல்லாமே இருக்கு. கண்ணுக்குள் பாவை போல் இலங்கை தீவு, கருவிழிதான் ஆழ்கடல்கள். பாவை போல அது சின்னது இலங்கை தீவு, சுத்தி இருக்குல்ல கருவிழி, அதுதான் ஆழ்கடல்கள். அப்ப நீங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே கலங்கும் உங்களுக்கு, அப்படியே தண்ணியில மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த கவிதையில இருக்கும். இதுதான் கலைஞருடைய கவிதையின் சிறப்பு. அவர் இலங்கையை மட்டுமா எழுதினார், கியூபாவையும் எழுதினார். கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோவை பத்தி எழுதுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய அதை சொல்றாரு, கியூபா சின்னஞ்சிறிய நாடு, 1000 தேன்கூடுகளை கொண்ட அழகிய தீவு. அது நிறைய தீவுகளை கொண்டது கியூபாங்கிறது. சின்னஞ்சிறிய நாடு, 1000 தேன்கூடுகளை கொண்ட அழகிய தீவு. தேன்கூடு என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? தெரியாமல் அதன் மீது அமெரிக்காவின் கை படும் பொழுதெல்லாம் கொட்டி விடுவார்கள் கியூபாவின் மக்கள். அந்த கூடு காக்கும் தலைவர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ என்கிறார். எப்படி ஒரு அந்த ஊமையை கொண்டு வந்து எங்க வந்து நிறுத்துறார் பாருங்க. அப்படியான கவிதைகள் கலைஞருடைய கவிதைகளிலே தொடர்ச்சியாக இருக்கும். அவர் பெரியாரை பாடினாலும் சரி, அண்ணாவை பாடினாலும் சரி, அண்ணாவை பற்றி ரொம்ப அழகாக சொல்றார். பெரியாரை வந்து அவருடைய தோற்றத்தில் சொல்கிறார், அண்ணாவை அவருடைய படைப்புகளில் வைத்து சொல்கிறார். அண்ணா எழுதுவதற்கு முன்பு, அண்ணா இந்த சமுதாயத்தில் தன் எழுத்தால் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு முன்பு இங்கிருந்த கதைகள் எல்லாம் எப்படி இருந்தன? நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை. அதுக்கு முன்னாடி இதுதான் கதைன்னு சொல்லிட்டு இருந்தோம். நரியும் பரியாய், நரியெல்லாம் குதிரை ஆயிடுச்சு, குதிரையெல்லாம் நரி ஆயிடுச்சுங்கிற கதை. நரியும் பரியாய் ஆன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பெரிய கதை, எரியை துரும்பால் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். இதெல்லாம் நெருப்புல போட்டு துரும்பாக்குனவர் பெரியார் தந்த பேரறிஞர் என்று சொல்லிவிட்டு, அண்ணா எழுதிய நூல் கொண்டு சின்ன கதை ஒன்று நெய்கின்றேன். அண்ணா எழுதியிருக்கார் நிறைய புத்தகங்கள், அந்த நூல், அதை நூல் தானே சொல்றோம். நூல் கொண்டு என்ன பண்ணலாம், நூலை என்ன பண்ணலாம், அதற்கு திறமை உள்ளவன் என்ன பண்ணுவான், ஒரு துணியாக நெய்வான். அதை சொல்றார், அண்ணா எழுதிய நூல் கொண்டு நெய்கின்றேன் சின்ன கதை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, ஓரிரவு சந்திரோதயத்தில் நல்ல தம்பி வீட்டு வேலைக்காரி ஓடுகிறாள் சந்திர மோகனிடம். ஓரிரவு சந்திரோதயத்தில், எல்லாமே அண்ணா எழுதிய புத்தகங்கள். ஓரிரவு சந்திரோதயத்தில் நல்ல தம்பி வீட்டு வேலைக்காரி ஓடுகிறாள் சந்திர மோகனிடம். காதல் ஜோதியிலே சொர்க்கவாசல் கண்டு கம்பரசம் பருகுகிறார் முண்டு. காதல் ஜோதியிலே சொர்க்கவாசல் கண்டு கம்பரசம் பருகுகிறார் முண்டு. கண்டிருந்த பெற்றோரும் கடுங்கோபம் கொண்டு நியாயத்தை நிலைநாட்ட நீதிமன்றம் செல்கின்றார். தாலி வேலி போட்டு காதலை தடித்திரவா வேண்டும், இந்த தாலி போட்ட அத்தானை நான் மறந்திரவா வேண்டும், தாய் மகளுக்கு கட்டுவதா தாலி என்று கேட்டால் அந்த குமரிக்கோட்டம், என்னாகும் அவள் முன்னே பணத்தோட்டம். நீதிதேவன் மயக்கத்தை போக்கி நின்று நீ வீர் வாழ்க நன்று என்று வாழ்த்து சென்றான். இதெல்லாம் இருக்கு கவிதை மொழியில். இப்படி ஒரு அற்புதமான கவிதையை தரக்கூடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படியே அந்த கதையா கொண்டு வந்து அதில் எதை வந்திருக்கிறாரு, கலப்பு திருமணம் வரை, இந்த சமுதாயத்தின் சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத, பணம் என்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு சமுதாயம் அமைக்க வேண்டும் என்பதை அண்ணாவினுடைய எழுத்துக்களை கொண்டு மிக அழகாக சொல்கிறார். இது வந்து கலைஞருடைய கவிதைகள், இதெல்லாம் அரசியல் தானங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை, கலைஞருடைய கவிதையில் இவர்கள் சொல்கின்ற இலக்கிய தரம் என்று இன்றைக்கெல்லாம் வைத்திருக்க அந்த உலகத்தரமான இலக்கிய தரத்துக்கு ஒரு கவிதை உண்டு, எத்தனையோ கவிதை உண்டு. அதில் ஒரு கவிதை தான், 1953 அவர் திருச்சி சிறையிலே அந்த கள்ளக்குடி போராட்டத்திலே ஈடுபட்டு தண்டவாளத்திலே தலை வைத்து தமிழை காத்த அந்த தலைவன் திருச்சி சிறையிலே இருந்த பொழுது எழுதிய கவிதை. அந்த சிறையிலே நம்முடைய பேராசிரியர் சுபவி அவருடைய அப்பா இருக்கிறார், காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள் இருக்கிறார், கவியரசு கண்ணதாசன் இருக்கிறார், அவரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அப்போது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது அவர்கிட்ட நிறைய எழுதியா அப்படின்னு சொல்லி பேப்பர் வாங்கி கொடுத்தார். யார் தெரியுமா? நம்முடைய அமைச்சருடைய தாத்தா அவர். இந்த இயக்கம் எப்படின்னு பாருங்க, இங்க இருந்தா நீ கவிஞரா, சரி உனக்கு என்ன வேணும், இந்தா நீ வந்து பேப்பர் எழுது. அப்படி கண்ணதாசன் எழுதிய அந்த சிறையில் எழுதிய நம்முடைய அமைச்சருடைய தாத்தா கொடுத்த, அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் கொடுத்த அந்த காகிதத்தில் எழுதியதுதான் மாங்கனி என்கின்ற அந்த காப்பி, அந்த காவியம் மாங்கனி என்கிறது. அவர் கண்ணதாசன் எழுதின ஒரு காவியம் என்றால் அதுதான். அப்புறம் பின்னாடி தான் அவர் இயேசு காவியம் இதெல்லாம் வர்றார். அப்ப அந்த மாங்கனி எழுதியதை அப்ப கலைஞர் எழுதுறாரு. எப்படி ஒரு அருமையான, அவர் சிறையில் இருக்கிறார்,
அந்த சிறையிலே இருக்கும் பொழுது அவர் கூண்டிலே வளர்த்த ஒரு பச்சை கிளி அவருக்கு ஞாபகம் வருகிறது. அந்த பச்சை கிளியே அவர் எப்படி சொல்றாருன்னா, சுரைக்காய் பிஞ்சின் தலையில், ஒரு சுரைக்காய் பிஞ்சின் தலையில் மிளகாய் பழத்தை சொருகி இடையில் மல்லிகை இலைகள் சிறகாய் பின்புறம் தாளை மடலை வைத்தால் பச்சை கிளியே உன்போல் படைப்பு உன்போல் படைப்பு சொல்லிட்டு, வட்ட தலையே, சிவந்த மூக்கே, சின்ன இறகே, நீண்ட வாளே, கன்னர் கிளியே, சொன்னது பிசகா அப்படின்னு கேட்கிறார். நான் உன்னை சொன்னது பிசகானா, அது வந்து கோபமாக இருக்கு. அவர் ஏன் சொல்கிறாருன்னா, தெரியும் இவ்வளோலாம் சொன்னாலே நான் உன்னை கூண்டில் அடைச்சிருக்கேன், அதனால நீ என்ன மேலே கோபப்படுற அப்படின்னு தெரியும். என் கூண்டிலிருந்து நான் விடுதலையானபின் உன் கூண்டை உடைத்தெறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கூண்டின் கொடுமையை நான் அறிந்தேன். கூண்டின் கொடுமையை அறிந்தவர்கள் தான் இன்று ஆண்டிட வந்தார். அன்னைக்கு எல்லக்காரங்காலத்தில் சிறைப்பட்டவர்கள் தான் பின்னாடி ஆள வராங்க. கூண்டின் கொடுமையை அறிந்தவர்கள் ஆண்டிட வந்தார், மாண்டிட எம்மை சிறையில் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் ஏன் என்ன போட்டாங்க அப்படின்னா, நீ என்ன சொல்லுவேனா, அதுக்கு என்ன பதில் சொல்வாய் பச்சை கிளியே அப்படின்னு கேட்கும் பொழுது அவரே சொல்றார், பச்சை கிளி என்ன பதில் சொல்லுதான், நான் உன்னை சிறையில் போட்டதால் அவர்கள் என்னை போட்டார்கள் என்று சொல்வாய், நீ யாரை சிறையில் போட்டாயோ நான் உன்னை சிறையில் தள்ளுவதற்கு, குண்டுக்குள் தள்ளுவதற்கு என்றார். இது என்ன அர்த்தம் தெரியுமா, பச்சை கிளி யாரையாவது போய் சிறையில் போட்டிருக்குமா? இல்லை, சூழலும் வாய்ப்பும் அந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய நேரமும் தான் இந்த மாதிரி சிக்கல்களை வருதே தவிர, இதை தலையெழுத்து என்றோ முற்பிறவியின் பயன் என்றோ சொல்லாதே, உனக்கும் விடுதலை உண்டு, நீ இப்போ உன்னுடைய சிறகை விரிக்கலாம் என்கின்ற கவிதை, அப்படியான ஒரு அந்த உணர்ச்சி மிக்க கவிதையை அதில் எழுதியிருப்பார். இப்படி எத்தனையோ கவிதைகள் அவருடைய எழுத்திலே உண்டு. இந்த கவிதை மழை என்பது கலைஞர் அவ்வளவு உணர்வுடன் அதை தொகுத்து அத்தனை முறை அதை அவரே அதை பிழை திருத்தி அதை கொடுத்தாரு. கலைஞருடைய கவிதைகளை பற்றி அது என்ன தரத்தில் உள்ளது அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்று சொல்வார், தமிழ் கவிதை மரபில் இந்த கலைஞரின் கவிதை என்பது எத்தகைய சிறப்பானது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, தமிழில் கவிதை உண்டு, வசனம் உண்டு, வசன கவிதை எழுதியவர்கள் உண்டு, ஆனால் கவிவசனம் என்கின்ற புதுநடையை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்று அது சொல்லியிருப்பார். அதை இந்த புத்தகத்தில் கொடுக்கிற அந்த அணிந்துரையிலும், சின்ன குத்தூசியின் அணிந்துரையிலும் அது இடம்பெற்றிருக்கும். தான் போட்ட கணக்கு தவறியதால் தற்கொலையை முத்தமிட்டான் ஹிட்லர் என்போன், தான் போட்ட கணக்கு தவறியதால் தற்கொலையை முத்தமிட்டான் ஹிட்லர் என்போன், மான் போட்ட கணக்குகளை வேங்கை அழித்துவிடும், ஏன் போட்டாய் தப்பு கணக்கென்று வேங்கையை வேடன் வீழ்த்திடுவான், இதுதான் உலகு என்று சொன்னவர் கலைஞர். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்கிறாங்களே, அது அந்த கவிதையில் அப்படியே இருக்கும். இன்னும் சொல்ல போனால், சொல்லை அவர் கையாளுகின்ற விதம் என்பது மற்ற எந்த ஒரு காலத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மரபு. இந்த தமிழின் மரபு என்பது திருக்குறளில் தொடங்கி பின்னர் இளங்கோவடிகள் கையாளுகின்ற அந்த மரபு, அதன் பிறகு கம்பர் உள்ளிட்டவர்கள் கையாளுகின்ற மரபு, பின்னர் மகாகவி பாரதியார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், இடையிலே வள்ளலார் போன்றவர்கள், சித்தர்கள் போன்றவர்கள்லாம் கவிதை மரபிலே தமிழை அந்த அளவுக்கு கொண்டு வந்தார்கள். அதில் தவிர்க்க முடியாத அந்த மரபின் தொடர்ச்சியாக இருப்பவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த அண்ணாவை பற்றிய அந்த கவிதைகளை சொல்லிக்கொண்டே வருவார். அது அப்படியே வந்து இந்திய ஆதிக்க போராட்டத்துக்கு வரும். அங்கே அவர் சொல்றது இன்றைக்கெல்லாம் ரேப்னு சொல்றாங்களே, அந்த இடத்துக்கு வருவார். கோடு வளர் காடு தனில் ஓடி விளை ஆடுகின்ற பீடுமிகு மானினமும், பாடுமிசை ஜோடிக்குயில் தாளமோடு பாவமிடு கானமயில் புள்ளினமும், பட்டுக்கொடி கொற்றக்குடை சுற்றிச்சூழல் வெற்றி திரு முத்துத்தமிழ் கற்றுத்தர பெற்றுக்குள மாடம் காக்க புறப்படுக மரவர் சேனை என்று சொல்வார். இதை கேட்கும்பொழுதே எப்படி இருக்கு உங்களுக்கு, இதில் என்ன சொல்லியிருக்கேன், கோடு வளர், கோடு என்றால் மலை, திருச்செங்கோடு சொல்றோம்ல, கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது என்றார் அண்ணா. கோடு வளர் காடு தனில், கோட்டு மலையில் வளர்கின்ற காடு தனில், ஓடி விலை ஆடுகின்ற பீடுமிகு மானினமும், அதில் விளையாடுகின்ற அந்த மானினமும், பாடுமிசை ஜோடிக்குயில், ஜோடிக்குயில் பாடும் பொழுது தாளமோடு பாவமிடு கானமயில் புள்ளினமும், அந்த இசைக்கு தகுந்த மாதிரி தாளமிட்டு நடனமாடுகின்ற மயில்களும் மற்ற பறவைகளும் கொண்ட இந்த இடத்துல, அதுதான் சொல்றாரு பட்டுக்குடி கொற்றக்குடி இதெல்லாம் அப்படி ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னவர்கள் இருந்த காலத்தில், தமிழை எவனாவது பழித்தால் அவன் இமயமலை சாரலில் இருந்தாலும் அவனை போய் வென்று வந்து கல்லை தலையில் தூக்கி வைத்து கண்ணகிக்கு சிலை வைத்து அந்த மரபு இருக்கிறதே அதுபோல் உனக்கு வீரம் வர வேண்டும் என்கிறார் கலைஞர். இதெல்லாம் அவர் அரசியலுக்காக மட்டும் சொல்லவில்லை, இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று அவர் சொன்னது. அப்படிப்பட்ட ஒரு
அந்த படைப்பிலே அவர் அந்த அண்ணாவின் கவிதையிலேயே சொல்லியிருப்பார். 1986 கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற கவிதையினை தலைப்பு இருக்கு, அதை மட்டும் படிங்க போதும். அதில் அவர் சொல்லுவார், முதல் நாள் பட்டிமன்றம் நடந்திருக்கு. அந்த பட்டிமன்றத்தில் துரைமுருகன் நம்முடைய இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில் ஒரு அணி வந்து, அண்ணாவின் புகழுக்கு காரணம் அரசியல் பணியே, இன்னொரு பக்கம் திருச்சி செல்வேந்திரன் ஐயா தலைமையில் சமுதாய பணியே அப்படின்ட்டு, நடுவர் வந்து புலவர் நன்னன். இப்போ கலைஞர் வந்து அதை சொல்வார், நேற்று நடந்த பட்டிமன்றத்தில் தோற்று போனது தம்பி துரைமுருகன் அணி. எல்லாரும் சிரிப்பாங்க, தோற்று போயிட்டாரு அப்படின்னா. அப்போ வந்து அவர் சொல்கிறார், அரசியல் பணினா எப்படி இருக்கும், சமுதாய பணி என்பதை செல்வேந்திரன் அணி வாதித்தது, இங்கமைந்த மன்றத்தின் நடுவர் நன்னன் அவர்களுமே இங்கிதம் தெரிந்த காரணத்தினால் சமுதாயத்தின் பக்கம் தீர்ப்பை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார்னா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், அரசியலுக்கும் சமுதாயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அறுவடை செய்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து அரிசியாக்கி உலையில் இட்டு சோறு படைத்தல் அரசியல் பணி என்றால், அந்நெல் விளையும் கழனிக்கு நீர் பாய்ச்சி பண்பட்டு அந்நெல் விளையும் கழனிக்கு நீர் பாய்ச்சி பண்படுத்தி உரமிட்டு அருகில் வளர் கலகைகளையும் அகற்றுவதே சமுதாய பணி என்பேன் என்று கலைஞர் அவர்கள் சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த நெல் விளைய வேணும்னா இதை பண்படுத்தி உரமிட்டு அருகில் வளர்கின்ற கலைகளையும் அகற்ற வேண்டும், அதன் பிறகுதான் நெல் வரும், அது அரிசியாகும் சோறாகும். எனவே இந்த இயக்கம் சமுதாய பணியை அடித்தளமாக கொண்டு அரசியல் கட்டுமானத்தை உயர்த்தி வைத்தது. அதைத்தான் இந்த கவிதை மலை ஒவ்வொரு கவிதையிலும் எடுத்துரைக்கிறது. இந்த பவழ விழா காண்கின்ற இந்த இயக்கம் இன்னும் 100 காலத்திற்கும் மேலாக இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் வழிகாட்ட, ஏன் உலகத்தில் உள்ள மானிட உரிமை அனைத்திற்கும் வழிகாட்டக்கூடிய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய ஒரு சிறப்பான நூலாக இந்த கவிதை மழை வந்திருக்கிறது. இதனை நம்முடைய அமைச்சர் பெரும் மகன் அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஏனென்றால் அவர் அண்மையிலே அந்த மதுரையிலே கலைஞர் 100 நூலகத்தை திறந்து வைத்த பொழுது, மதுரையை மாநகராட்சி நகராட்சியிலிருந்து மாநகராட்சிக்கு நேரத்தில் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த கவிதையை அப்படியே சொன்னார். எனக்கு அப்படியே மனசில் இருக்குது, அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே வரார். அப்போ இவர் எப்படி கேட்டிருப்பார், கேட்டவர்களையெல்லாம் கவிதைகளை பாட வைத்தவரும் கவிதைகளை எழுத வைத்தவரும் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நாம் இன்று நன்றி கூறுகின்ற நாளாகவும், நம் கழகத்தை வலிமைப்படுத்தும் நாளாகவும் இந்த விழா அமையட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விட வருகிறேன். வணக்கம்.